ரவீந்திரன், இந்த சர்ச்சையை நீங்க எப்படி பாக்குறீங்க? எலிவேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட். அது மந்திரி சபைங்கிறது சிஎம்க்கு ப்ரெரோகேட்டிவ். ஸ்டாலின் அலோன் கான் டூ அன் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. அவர் எந்த டைமிங்கிறது அவர் முடிவு பண்ணுறாரு. அதற்கு வந்து இட் இஸ் அவர் அந்தளவுக்கு வெரி பவர்ஃபுல்லாக இருக்கிறார் ஸ்டாலின்கிறதுலையும் மாறுபட்ட கருத்து இல்லை. இது திருமாவளவன் இஷ்யூ என்னென்னா, இது தோல்வியடைந்த கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்த ஒரு வெற்றி. இது வெஸ்ட் பெங்கால் எல்டிஎஃப் மாறி லெஃப்ட் ஃப்ராண்ட் மாறிப்பட்ட ஒரு வெற்றி தான் இது. அது முதல்ல யார் வராங்கன்னா திமுகவும் காங்கிரஸும். அவங்க 2016 திமுகவும் காங்கிரஸும் கம்பைன் பண்ணுறாங்க. அவங்களோட கம்பைன்டு ஸ்ட்ரென்த்து ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த்து 30 தான். ஆனால் அவங்க வந்து 40% வாக்கை பெறுறாங்கன்னா அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து 10% வாக்கை வந்து அதிகம் கொடுக்குது. இது 2016 இந்த காம்பினேஷனுங்கிறது காங்கிரஸ் டிஎம்கே காம்பினேஷனோட கம்பைன்டு எஃபெக்ட் 10% வந்து 16 வந்து நிரூபிக்கப்படுது. அந்த 16 அண்ணன் வைகோ மதிமுக திமுக அதிமுக கூட்டணியில் இல்லை, 0.9% தான். அதே மாதிரி சகோதரர் தொல் திருமா இந்த கூட்டணியில் இல்லை, அவர் 0.7% தான். கம்யூனிஸ்டுகள் வாக்கு குறைவு தான் அவங்களுக்கு. பட் பாஜக எதிர்ப்புங்கிற கிரெடிபிலிட்டி, அந்த நண்பகத்தன்மை அவங்களுக்கு வேறு எந்த கட்சிகளை விடவும். அப்கோர்ஸ் நான் திருமாவளவன் 25 பாஜக எதிர்ப்பில் தெளிவாக தான் இருக்கிறாப்பில். பட் ஐடியாலஜிக்கலாக அந்த கிரெடிபிலிட்டி வந்து ஒரு அலையன்ஸில் உள்ள அவங்களுக்குள்ள நம்பகத்தன்மை அதிகம். அதற்கு பிறகு வரக்கூடிய அலையன்ஸில் இவங்க 4 வந்து சேம் ஃபுட்டிங்கில் வராங்க. 2 MP 6 MLA இந்த 4 ஆல்மோஸ்ட் இந்த கணக்கில் தான் இருக்கிறாங்க. இதில் நண்பர் ஆர்கே சொன்னதில் நான் ஒரே ஒரு விஷயம் அடிஷ்னலாக சொல்ல விரும்புகிறேன், மாறுபடலை, அடிஷ்னலாக சொல்ல விரும்புகிறேன். 2016 விட தேமுதி இவங்க மதிமுகவுக்கு செல்வாக்காக இருந்த தூத்துக்குடி வடக்கு பகுதி, தென்காசி மக்களவை, விருதுநகர் மக்களவை, தேனி மக்களவை, கொங்கு மண்டலத்தில் சில பகுதிகளில் திமுகவுக்கு மதிமுகவுக்கும் பெரிய மதிமுகவும் பெரிய வேல்யூ அடிஷனாக இருந்தது. அதாவது மதிமுக அவங்க ஒரு காலத்தில் தனித்து நிற்கும்போது அவங்க ஓட் ப்ரூவ் பண்ண இடத்துல 2016 திமுக வாக்கு வலிமையை வந்து அதிகப்படுத்தி காட்டினதில் மதிமுகவுக்கு பங்களிப்பு இதில் இருக்குது. அது ஒரு சோசியல் ஃபோல்ஸாட்டு நம்ம அதை பார்க்கல, ஒரு பெரிய ஃபோல்ஸாக இருந்து பலகீனப்பட்டு போனதுனால அவங்கள வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனை குறைச்சி மதிப்பிட முடியாது. அதே வேளையில் விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இதுவரை வெற்றி பெற்ற 4 தேர்தல்களுமே வந்து திமுக அணியில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 2009 அவங்க மொதல் வெற்றியை திமுக அணியில் பெற்றாங்க. அது பிறகு 2019 ரெண்டாவது வெற்றியை திமுக அணியில் பெற்றாங்க. அது 21-24 திமுக விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு கெமிஸ்ட்ரியோடு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இதாக தான் அந்த 3 இதையும் பார்க்க முடியும். அந்த கெமிஸ்ட்ரி வந்து தொடருது. அந்த கெமிஸ்ட்ரியோட தொடர்ச்சி தான் 2024 அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. அனைத்து தொகுதிகளையும் அவங்க ஜெயித்திருக்காங்கன்னா இது ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள ஒரு அணியாட்டு அவங்க நிற்கிறது தான் காரணம். தமிழக அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு கெமிஸ்ட்ரியை ஒரு தலைவர் கட்டி காத்து கொண்டு போகிறாருன்னா அது திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் தான். இதே இப்படி ஒரு கெமிஸ்ட்ரியை முத்தமிழறிஞர் கலைஞரோ, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையாரோ, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கூட கொண்டு போகலை. 1977 வெற்றிக்கு பிறகு திமுக அதிமுகவை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னபோது கம்யூனிஸ்டுகள் அதிமுகவுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளில் களமாடின சூழ்நிலையே உடனே வந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியின் வெற்றி என்று அந்த வெற்றியை முழுக்க கூட்டணிக்கு என்டால்ஸ் பண்ணுறாரு. அவருடைய கட்சி மாநாடுகள்லேயும் கூட்டணி கட்சிகளை எல்லாருமே பங்கு பெறக்கூடிய அளவுக்கு அவர் வந்து இதை நேர்த்தியாக தான் கொண்டு போகிறாரு. இப்போ அவருக்கு ஒரு இடர்பாடுங்கிறது காங்கிரஸ் மூலமாக செல்வ பெருந்தகை மூலமாட்டே வந்தது. அந்த இடர்பாடு வந்து மோடி அவர்கள் வந்து 22 MPக்களை கொண்ட இந்திய அரசியலில் ஒரு பெரிய பிளேயராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலினுக்கு நிதிஷ்குமார் நாயுடு சிராக் பஸ்வான் இவங்களோட நெருக்கடியில் வந்து நாம் எப்படி சமாளிக்கங்கும் போது 22 MPக்களோடு இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு மிக ஒரு முக்கியத்துவத்தை மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங் மூலமாக கொடுக்கவும், ராகுல் காந்தி ப சிதம்பரம் போன்றவங்கள்லாம் கரண்ட் பொலிட்டிக்ஸை உடனே புரிஞ்சுக்கிட்டு ராகுல் காந்தி சைக்கிள் ஓட்டுறதுக்கு நானும் வர்றேங்கிற மாதிரி முக ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் முக்கியமானவருங்கிறத செல்வ பெருந்தகையால் காங்கிரஸ் மூலமாக ஒரு சர்ச்சை வந்தது, அணிக்குள்ளே ஒரு சலசலப்பு வந்தது, அது சால்வ் ஆகிடுச்சு, இப்போ அடுத்தது இது வருதுன்றீங்க.
கண்டிப்பா செல்வப்பிறந்த இந்தியா கூட்டணியில நிதிஷ்குமார் இருந்தாரு போனாரு, சந்திரபாபு இருந்தாரு போனாரு, மம்தா போனாங்க வந்தாங்க போனாங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அந்த இந்தியா கூட்டணி அல்லது திமுக தலைமையிலான கூட்டணின்ற ஒன்று தொடர்ந்து கொகசிவாக போயிட்டுருக்கு. அடிஷன் தான் நடந்திருக்கு கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு சோர்ஸில். கண்டிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி பலரும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கருத்து வந்து இந்த கூட்டணி உடைந்து சிதறும், இப்போ புகைச்சல் ஆரம்பிச்சிருக்கு, இல்லை அதற்கான கூட்டணி விரிசல் அப்படின்ற ஒன்று வெளியிலேருந்து தூண்டப்படுதா இல்லை அவங்க வெறும் ஆசை மட்டும் படுறாங்களா, இது வந்து விரிசலுக்கான தொடக்கமா, இதை எப்படி பார்க்குறீங்க? வெளியிருந்து தூண்டப்படுறதாங்கிறதுக்குள்ள எவிடன்ஸ் நம்மகிட்ட இல்லை. நார்மல் கோல்ஸ் என்னென்னா வெற்றி பெற்ற அணி வெற்றி தொடர்றது வர அவங்க தொடருவாங்கங்கிறது தான் ஒரு இயல்பான ஒரு விதி. அந்த வகையில் தான் இவங்க மூன்று வெற்றியை பெற்றவங்க நாலாவது இவங்க வெற்றி பெறுவதற்காக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது. அந்த வகையில் காங்கிரஸ் திமுக பைண்டிங்குங்கிறது வந்து ராகுல் காந்தியும் அதை முதல்ல தெள்ள தெளிவாக வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கு ரெசிப்ரோகோட் பண்ணக்கூடிய அளவுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் மோடி அவுட்ரீச் பண்ணினாலும் கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் முக்கியங்கிற அடிப்படையில் ராகுல் காந்திக்கும் அவர் உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அது அவங்க தொடருவாங்கங்கிறது வந்து முழுக்க அது உறுதி செய்யப்படுது. கம்யூனிஸ்டுகள் அவங்களும் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறாங்க. அண்ணன் வைகோ அவர்கள் திராவிட இயக்கங்கிற இதில் அவரும் உறுதியாக தன்னோட நிலைப்பாட்டை சொல்லிட்டாப்பில். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அவர்களும் கூட்டணியில் இருக்குங்கிறத தான் உறுதிப்படுத்துகிறாங்க. தம்பி வன்னியரசு அதை உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. திருமாவளவனே அதை பேசியிருக்கிறாரு. மேலும் திமுக பவளவள மாநாட்டிலையும் இவங்க விடுதலை சிறுத்தைகளும் கலந்து கொள்ளதை அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நடக்கக்கூடிய ஒரு அரசியல் வந்து ஒரு கட்சி தன்னுடைய முக்கியத்துவத்தை முன்னெடுத்து போகிறதில் தவறே கிடையாது. அதுவும் ஒரு பெரும்பான்மை ஒரு தமிழ் சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடிய பொதுத்தளத்துக்குள்ளே தங்களை நிலைநாட்ட முயற்சி பண்ணக்கூடிய ஒரு கட்சி தன்னுடைய கிளைமை வைக்கிறதில் தவறில்லை. பட் அது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸுங்கிற அளவுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களையே வந்து இரிட்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு லாஜிக்கை தாண்டிய ஒரு கிளைமாக தான் ஆதவ் அர்ஜுனோட பேட்டிகள் இருக்குங்கிறது 100%. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.